பண்ற மாதிரி வச்சீங்களா? ஆ ஓகே ஓகே. சரியா. இப்ப அந்த பையன் வந்து இதுவும் ஒரு பொண்ணு கூட கூர் சுத்திட்டு இருக்கா அப்படிங்கற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்லுது. இப்ப என்னோட ரியாக்ஷன் கேக்குறீங்க? யாரையாவது கட்டி பிடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? காலை நினைச்சிருங்க. இப்ப கூட அவன் கட்டி பிடிச்சிட்டு வந்து முடி முடி மேல செம்ம கடுப்புல இருக்க அந்த பையனை நீ அசிங்க அசிங்கமா திட்டணும். ஓகேவா? ஆனா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. எக்ஸ்பிரஷன்ல திட்டிக்கலாம். ஓகேவா? மியூட்ல திட்டிக்கலாம். எப்படி வேணா திட்டிக்கலாம். ஆனா பேட் வேர்ட்ஸ் வெளிய வர கூடாது. எப்படி திட்டலாம்? ஃபிங்கர்ஸ்ல திட்டிக்கலாம். எப்படி வேணா திட்டிக்கலாம். இட்ஸ் யுவர்ஸ். மாமா தெரு புடிக்கு நாய எது பஞ்ச பரதேசி அதுக்கு என்னப்ப தூமிய குடி வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கறால எந்த ஊர் காரியா இருப்பா? கட்டி புடிச்சி கிஸ் பண்ண ஒருத்தன மஜா. இதுவரை ஒருத்தனை கூட கட்டி பிடிச்சது கிடையாது, கிஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப ஆசை எனக்கு. ஐயோ சாவறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தனை கட்டி பிடிச்சி நிம்மதியா கிஸ் பண்ணி செத்துனோம். ஐயோ கட்டி பண்ணு தாத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. டேட்டிங்னா சாப்பிட போறது, அவுட்டிங்னா ஊர் சுத்த போறது, அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. ஒரு பையன் கூட வந்து போயிட்டு என்ன சொல்ல பொண்ணுங்க பிடிக்குமா? தாடி வச்சிருக்க பசங்க தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தாடி வச்சிருக்கிற பசங்க உங்களுக்கு பிடிக்கும்? தெரியலங்க, அது நல்லா இருக்கும். ஒரு மாசா இருப்பாங்க பாக்குறதுக்கு, எப்பவுமே மாசா இருப்பாங்க. ஓகே, தாடி இல்லாத பசங்க எல்லாம் மாசா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னு சொல்ல, அது ஒரு ஒருத்தவங்க பொறுத்து இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தாடி வச்சா நல்லா இருக்கு. அவ சொன்னா சொல்ல போதும், கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஜாக்கி ஒரு சில பேர் வந்து எவென்ச்சுவலி காட்டிடுவாங்க. இதுவே சும்மா இருக்காங்கன்னா நான் பார்த்து காப்பாத்துக்கிறேன். எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? செய்வேங்க. சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க. இந்த குடி இப்படியே நேர போனீங்கன்னா மாதவ பெருமாள் கோயில் வரும். அங்கே புளியோதரை கொடுப்பாங்க. சுட சுட பட்டை மிளகா, கடலப்பருப்பு, வேர்க்கடல இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு இடத்துலையும் வாங்கிக்க. ஒன்று நீ சாப்பிட்டுக்க, இன்னொன்று எனக்கு. சரிங்க.